சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அடைதருக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது அது என்னென்னு சொல்ல பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க விடியக்குள்ளே போகலாம் ரேஷன் கடைகளில் பொருட்கள் விற்பனையில் புதிய மாறுதல் கொண்டு வரப்பட்டுள்ளது இது ரேசன் அடைதர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் தந்து வருகிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் இரநூத்தி பத்து ரேஷன் கடைகளுக்கான கண் பதிவு கருவி மூலம் ரேகை பதிவு செய்து பொருட்கள் விநியோகம் செய்யும் பணியை அமைச்சர் பெரியசாமி துவங்கி வைத்தார் இதற்கான விழா தாடிக்கொம்பு ரேஷன் கடையில் நடைபெற்றது அப்போது அமைச்சர் பேசும்போது இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் கூட்டுறவுத்துறை மூலம் ரேஷன் கடைகள் சிறப்பாக செயல்படுகிறது பொது விநியோக திட்டத்திற்கென தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் என்ற தனித்துறை திமுக ஆட்சி காலத்தில்தான் உருவாக்கப்பட்டது ரேஷன் அட்டை ரேஷன் அட்டை கேட்டு விண்ணப்பிப்பவர்களின் தகுதியானவர்களுக்கு பதினைந்து நாட்களில் வழங்கப்பட்டு வருகிறது கைரேகை பதிவு மூலம் பொருட்கள் வாங்கும்போது சிரமங்கள் ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் கண் கருவிழி மூலம் பதிவு மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ள பட்டுள்ளது இதன் மூலம் கைரேகை பதிவினால் ஏற்படும் சிரமங்கள் தவிர்க்கப்படுகிறது என்றார் அமைச்சர் இதனிடையே ஏழு தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் ரசீதில் ஒவ்வொரு பொருளுக்கும் தமிழக அரசு மானியமாக எவ்வளவு தொகையை செலவிடுகிறது என்ற விவரத்தை உணவு துறை வெளியிடுகிறது தமிழக ரேஷன் கடைகளில் காடுதாரர்களுக்கு அரிசி கோதுமை இலவசமாகவும் சர்க்கரை பாமாயில் துவரம் பருப்பு குறைந்த விலையிலும் வழங்கப்படுகின்றன எனவே உணவு மானியத்திற்கான மட்டும் தமிழக அரசு ஆண்டுக்கு பத்தாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் செலவு செய்து வருகிறது எனினும் அரிசி காடு வைத்திருக்கும் நிறைய பேர் இலவச அரிசியை தவிர்த்துவிட்டு ரேஷனில் உள்ள மற்ற பொருட்களை பெற்று கொள்கிறார்கள் ஆனால் அந்த அரிசியை விற்றது போல் பதிவு செய்து ரேஷன் ஊழியர்கள் முறைகேடாக கள்ள சந்தையில் விற்றுவிடுகிறார்கள் அதனால்தான் காடுதார்களின் மொபைல் போன் எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பும் முறை கொண்டுவரப்பட்டது ஆனால் இந்த மெசேஜ்களை அனுப்பினாலும் பலரும் கண்டு கொள்வதில்லை அதனால் அடுத்த அதிரடியாக ரேஷன் கடைகளுக்கு விரல் ரேகை பதிவு பிரிண்டர் ரசீதுடன் கூடிய புதிய விற்பனை கருவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அத்துடன் விழி சரிபார்ப்பு கருவியும் வழங்கப்படுகிறது அதாவது பொருட்களை விற்கும்போது வழங்கப்படும் ரசீதில் ரேஷன் கார்டு எண் நுகர்வோர் பெயர் பொருள் விற்பனை அளவு அதற்கான தொகை உள்ளிட்ட விவரங்கள் தெரிவிக்கப்படுகின்றன மொத்த தொகையில் கார்டுதாரர் வழங்க வேண்டியது தமிழக அரசின் மானியம் எவ்வளவு என்ற விவரங்கள் அந்த ரசீதில் இடம்பெற்றிருக்கின்றன சில ரேஷன் கடைகளில் முறைகேடு நடப்பதாக புகார் எழுந்த நிலையில் இப்படி ஒரு முன்னேற்பாடு செய்ய பட்டுள்ளது இந்த ரசீதில் ஒவ்வொரு பொருளுக்கும் அரசு எவ்வளவு செலவழிக்கிறது என்ற விவரம் தெரிவிக்க படுகிறது இதனை பார்த்து அரசுக்கு ஏற்படும் செலவை காடுதாரர்கள் அறிந்து கொள்ள முடியும் அதே சமயம் ரேஷன் கடைகளில் தவறு நடந்தால் ரசீதில் உள்ள தொலைபேசி எண்களிலும் புகார் தரவும் முடியும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்